திரு கனகராஜ் நாம் எல்லாரும் இந்தியர்கள் இந்திய மரபு சார்ந்து இந்திய பண்பாடு சார்ந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நூல்ல இருந்து சில தத்துவல் விஷயங்களை மாணவர்களுக்கு சேர்க்கிறாங்க இதுல என்ன அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு நீங்க இவ்வளவு எதிர்ப்பு காட்டுறீங்க அதாவது சதுர்வர்ணம் மயாசிரஷ்டம் நான் தான் நான்கு வர்ணங்களை படைத்தேன் என்று மனிதனை பிரிக்கிற எதையும் நான் ஏற்க விரும்பவில்லை ஒரு காலத்தில் சொல்லியிருக்கலாம் மீதி தத்துவங்களுக்கும் இதில் தத்துவமாக சொல்லப்படுவதற்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாடு இருக்கிறது மீதி இடம்லாம் வெவ்வேறு இடத்துல சொல்லியிருப்பாங்க வெறுமனே போர்க்களத்தில் உன் முன்னால் நிற்பவன் அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா ஆசிரியராக எவன்னு பார்க்காத கொன்று தொலைச்சிரு அப்படின்னு சொல்றது நீ வழிமுறைகளை பற்றி கவலையே படாத வெற்றி உனக்கு முன்னால் வேணும்னா நீ எத்தனை பொய் வேணாலும் சொல்லலாம் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம் என்று சொல்லித்தருது இதை நீங்க தத்துவம்னு பேசுவீங்களா நீங்க இல்ல திருக்குறளோட எல்லாம் ஒப்பிடுறாரு பொய்மையின் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் அதுக்கு ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பகவத்கீதையில இதெல்லாம் சொல்லி இருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுல என்ன தப்புன்னு கேட்கிறாரு கடவுளே வந்து சொல்றாரு நான்கு வருணங்களை நான் தான் படைத்தேன்னு இவர் என்ன சொல்றாரு வள்ளுவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்னை பிச்சை எடுத்து தான் சாப்பிட சாப்பிடணுங்கிறது என்னை படைத்தவனுடைய நியதியாக இருந்தால் அவன் நாசமா போட்டுன்னு சொல்றார் மனிதன் வா மனித வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியமானது நீ நாசமா இருந்தாலும் அது எது நீ நாசமா இருந்தது நடந்திருந்ததுன்னா அதுவும் நல்லதுதான் கொள்றவனும் நான் தான் கொல்லப்படுகிறவனும் நான் தான் எனவே கொள்றதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதேன்னு சொல்லி கொடுக்குறது இப்போ இன்னைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு இந்தியாவில் இருக்கிற ஒன்பது பெரிய பணக்காரர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து ஐம்பது சதவீதமான இந்தியர்களுடைய சொத்துக்கு சமம் என்று வந்திருக்கு நான் ஏற்றுக்கிட்டோமா நான் நீங்கள் என் மேலே எவ்வளோ வரி போட்டாலும் பரவாயில்ல நடப்பு அப்போ நீங்கள் எதையுமே செய்ய வேண்டியதில்லை இது எல்லாமே நான் தான் நடத்துகிறேன் என்று சொன்னால் நீங்கள் எதுக்கு திட்டம் போடுறீங்க உட்காந்து யாகம் மட்டும் பண்ணிட்டு போங்க எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க யாகம் மட்டும் பண்ணுங்க உட்காந்து கோயிலில் மட்டும் பூஜை மட்டும் பண்ணிட்டு இருங்க இல்லை இடதுசாரிகளுக்கு வேற நோக்கம் இருக்கா இல்லை மார்க்ஸ் லெனினை மட்டும் தான் படிக்கணும்னு சொல்லுவீங்களா இந்திய மரபு சார்ந்த ஒரு தத்துவம் நீங்கள் படிக்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க புத்தர் தத்துவம் சொல்லியிருக்காருங்க இது தத்துவம் இல்லை இது என்னன்னா நீங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது ஒரு கூற்று அதில் மெய்ப்பொருள் நான் பார்க்குறேன் என்னையே ஜாதியாக இருக்கு சொல்கிறாரு நான் புழைக்கணும்னா எதிர இருக்கவன் எவ்வளவு யாரை வேணாலும் கொள்ளான்னு சொல்கிறாரு வழிமுறைகளை பற்றி நீ கவலைப்படாத வெற்றி மட்டும்தான் நோக்கம்னு சொல்கிறாரு நீ வந்து வேற ஜாதிக்காரனாக இருந்த உனக்கு அவனவனுக்கு விதிக்கப்பட்டதைத்தான் அவனவன் செய்ய வேண்டும்னு சொல்கிறாரு இது எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறாரு அவர் சொல்றதை ஏற்றுக்கிட்டா கைதை சொல்லுவதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் அவர் தவறான கருத்தை பதிவு பண்ணுறாரு பகவத்கீதையை முழுமையாக தெரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு

நீங்க பொய் சொன்னா கூட தவறா சொன்னா கூட உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படிங்கற அந்த நேரத்துல நான் தலையிடல ஏன் நீங்க தலையிடுறீங்க என்னமோ நீங்க வெளிநாடுன்னு சொல்றீங்க மூஞ்சேன்னு உங்க மூதாதையர் ஒருத்தர் இருந்தாரு அவர் எங்க போய் நீங்க பொய்யா தனிப்பட்ட ஹெச் ராஜா பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லை

ஒரு தவறான தத்துவத்தின் தவறான புதல்வர் என்கிற காரணத்தினால் அவருடைய கருத்தை நான் விமர்சிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை பேசுங்க ஒரு நடந்ததெல்லாம் நல்லா தான் நடந்துச்சுன்னா எழுபது வருஷமாக நடந்ததை பற்றி நீங்கள் பேசவே கூடாது நேரு தப்பு பண்ணிணாரு இந்திரா தப்பு பண்ணிணாங்க யாரும் யாரையும் விமர்சிக்கவே கூடாது ஏன்னா நடத்துகிறவர் யார் கீதையில் அதைத்தானே சொல்லியிருக்கு நடத்துகிறவனும் நானே

ஒருவனை அடிமையாக்கினால் திருப்பி அடி என்றுதான் சொல்லுவனே தவிர நீ அடிமையாக இருப்பது அது நீ போன சின்மத்தில் செஞ்ச பாவோம் எனவே நீ சும்மா சும்மாயிருன்னு நான் சொல்லித்தரமா பலனை எதிர்பார்த்து சோர்ந்துராத அர்த்தத்தில் நீங்கள் பார்க்க இல்லை கடமையை செய் பலனை எதிர்பாராதே பலனை எதிர்பார்த்து நீ சோர்ந்து விடாதே கடமையை மட்டும் செய்யின்ற பார்க்க செய்ய பார் என்று நான் சொல்லுகிற போது அநியாயத்துக்கு எதிராக எழுந்து நில் என்று நான் சொல்ற சொல்ல விரும்புகிறேன் நீ எதிர்பாராதேன்னு சொல்லும்போது இன்னைக்கு இல்லைனா உன் பிள்ளைக்கு உன் பிள்ளைக்கு இல்லைன்னா உன் பேரனுக்கு உன் பேரனுக்கு இல்லைனா அடுத்த அவனுடைய பிள்ளைக்கு என்று நீங்கள் சொல்கிறீங்க எனக்குரிய பங்கை கொடு என்கிற உரிமைக்கான குரலை அது மறுக்கிறது அது அதிகாரத்தின் பக்கம் நின்று பேசுகிறது இன்னொன்று நான் சொல்றேன் கொள்வது எந்த வழியாக இருந்தால் நியாயம்னா யாராவது ஒருத்தரை அணுகுண்டு போடலாங்கிறத அதை ஏற்றுக்கொள்ளுமா ஒரு நாடு தப்பு பண்ணுதுன்னா அந்த நாட்டில் அணுகுண்டு போடலாங்கிறத ஏற்றுக்கொள்ளுமா நீங்க ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட மிக மோசமான ஒரு தத்துவத்தை இன்றைக்கு கொண்டு வந்து இங்கே வைக்கிறீங்க பட்டப்படிப்பு ஒரு ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்டுங்க அந்த சப்ஜெக்டில் போய் இதை நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க பிஇ படிப்பா வேலையை எதிர்பார்க்காதேன்னு சொல்லி கொடுக்குறதுக்காக இதை வச்சுருக்காங்களோன்னு எனக்கு தோணுது சரி நீ வேலையை பாரு படி ஆனால் வேலையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அதனுடைய பலனாக வேலை கிடைக்கும் தொழில் செய்யலான்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்குறாங்களா